மழை நீர் என்பது எமக்கு கிடைத்த பெருங்கொடையாகும். இந்நீரை தக்கபடி பயன்படுத்தினால் மனித குலம் சிறப்பாக வாழ்வதற்கு இது பயனுள்ளதாக அமையும். மனிதன் உட்பட உலகத்தின் சகல ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்குவது நீர். இந்நீரை முறையற்ற விதத்தில் மனிதன் பயன்படுத்துவதன் விளைவாக அதுவே எமக்கு மாசாக மாறுகிறது, சூழலை பாதிக்கிறது, நீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது. மக்களுடைய பொறுப்பற்ற முறையற்ற நடவடிக்கைகள் காரணமாக சூழல் மாசடைகிறது. ஆனால் மக்கள் நீரால் சூழல் மாசுபடுவதாக எண்ணுகின்றார்கள். வெள்ளம் போகின்ற இடங்களிலெல்லாம் குப்பைகளை கொட்டுவதும் மனிதர்களே. எனவே மனிதரால் ஏற்படுத்தப்படுகின்ற தீங்கு வெள்ள பிரச்சனையை உருவாக்குகின்றது. நீர் வழிந்தோடும் பகுதிகளெல்லாம் குப்பை கூளங்களால் தடை செய்யப்படுவதனால் நீர் வழிந்தோட முடியாமல் இருக்கிறது. இது சூழல் மாசுக்கும் தொற்று நோய்களுக்கும் ஏதுவாகிறது. சரியான நீர் முகாமைத்துவம் இல்லாமையாலும் வழிந்தோடும் வாய்க்கால்களின்மையாலும் பல வீடுகளும் சூழலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது. மழை வெள்ளத்தை சரியான முறையில் அணை கட்டி வீதிகளுக்கும் வீடுகளுக்கும் பாதகமற்ற முறையில் சேகரித்தால் நிலத்தடி நீரின் அளவை கூட்டி நீர் இல்லா பிரச்சனையை தணிக்கலாம். பசுமையான சூழல் வேண்டுமென்றால் மழை நீர் நிலத்தடி நீராக மாற்றப்பட வேண்டும். அது தேக்கி வைக்கப்பட வேண்டும். மழை வெள்ளம் என்பது ஒன்றிரண்டு நாட்களுக்கு மட்டும் இருக்கும். அதனால் எமக்கு பாதகம் இல்லை. பெரும்பாலான இடங்களில் வாய்க்காலில் வழிந்தோடும் நீர், தேங்கியிருக்கின்ற வெள்ளம் பல வழிகளிலும் கடலை சென்றடைகிறது. கடலில் கலந்துவிட்ட நீரால் மனிதனுக்கு எவ்வித பயனும் இல்லை. கழிவு நீராக இருந்தாலும் தூய நீராக இருந்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்தும் வழிமுறை தெரிந்திருக்க வேண்டும். நீரை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வீணாக வெளியே சிந்துவதும் பயன்படுத்தி விட்டு வீசுவதுமாக இருக்கக்கூடாது. நீரை விரயம் செய்யாது ஒவ்வொரு துளி நீரையும் பயன்படுத்துவதற்கு மனிதர்கள் முயற்சிக்க வேண்டும். தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற பொழுது பெருமளவிலான நீர் விரயமாகின்றது.
பெருமளவான நீர் கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இக்கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நீரை கூட தாவரங்களுக்கு பாய்ச்சக்கூடிய முறையிலே நாம் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நீர் தட்டுப்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். உலகத்தின் பல நாடுகளில் ஒரு துளி நீருக்கு கஷ்டப்படுவதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நீரை பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது விரயம் செய்யாது பயன்படுத்துகின்ற நிலையை தோற்றுவிக்க வேண்டும். மண்ணெண்ணெய், ஒயில் போன்றவை நீருடன் கலந்து நிலத்திற்கு அடி நீரை கூட அசுத்தம் செய்துவிடுகிறது. இது குடிநீருக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. எனவே இப்படியான இடங்களில் நீரை பயன்படுத்துகின்ற பொழுது கழுவுகின்ற பொழுதும் நாம் சூழலுக்கு ஒவ்வாத நச்சு பதார்த்தங்களை சுத்தப்படுத்துவதற்கு பாவிக்கக்கூடாது. பெருமளவான நன்னீர் பாத்திரங்கள் கழுவுவதற்கு வீணடிக்கப்படுகிறது.